हेलो फ्रेंड्स, वेलकम टू चेन्नई ऊटी। इनकी नम्म चेन्नई ऊटी गार्डन लेरुंदु रोज गार्डन पत्ती पाकलाम। कूडवे वंदु ना एर्कने वंदु अंद रोज केयर टिप्स पत्ती शेड्यूल वंदु पोट्टुकिट्टे इरुक्केन। एना नरिय पेर वंदु तिरुम्ब तिरुम्ब केक्करींग, अदनाल वंदु कमेंट्ल वंदु सिल समयंगल एन्नाल वंदु रिप्लाई पण्ण मुडियल, रोम्ब सॉरी। अदनाल वंदु ना इंद मारी वंदु ओरु ओरु वीडियोवा वंदु ना पोस्ट पण्णिट्टु इरुक्केन। अंद वीडियोवा नींग रेगुलरा पारुंग, अद वंदु करेक्टा फॉलो पण्णुंग। नम्म चेन्नई ऊटी गार्डन एप्पडी अलगा पूत्तुकोळुंगो अदे मारी उंग वीट्टु गार्डनुम अलगा पूत्तुकोळुंगो। इदर्क्कु मुंदु नींग केमिकल कलंदो इल्ल सेयर्क्कैयान उरंगळो எதுமே பயன்படுத்த வேணாம், வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இயற்கையான உரங்கள் மட்டுமே போதும். அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த இயற்கையான உரங்களை பயன்படுத்தி நம்ம வீட்டு செடிகளை வந்து நல்ல அழகா கலர்ஃபுல்லா நல்ல பசுமையாவும் மாத்த முடியும். பொதுவா வெயில் காலங்கள்ல ரோஜா செடிகள்ல பூக்கள் வந்து குறைவாக தான் இருக்கும், அதற்காக வந்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா செடிகளில் வந்து பூக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவீங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா அதே வருத்தம் எனக்கும் இருக்குது. இது வந்து தரையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பூக்கள் இருக்குது, அதுவே வந்து தொட்டியில் வைக்கக்கூடிய செடிகளாக இருந்தால் பூக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து வெயிலில் அதிக வெயிலில் ஃபுல் டே வெயிலில் வைக்காதீங்க. கிட்டத்தட்ட காலையில் வரக்கூடிய அந்த 6 மணிலிருந்து ஒரு 12 மணி வரக்கூடிய வெயிலில் மட்டும் வைங்க. மிச்சத்தை வந்து இந்த கோடை காலத்தில் வைங்க. இந்த வெயில் காலங்களில் முக்கியமாக ஃபுல் வெயில் இருந்துச்சுன்னா செடிகளினுடைய இலைகள் வந்து காய்ந்து போகிறது வாய்ப்புகள் இருக்கு. பூக்கள் வந்து ரொம்ப நேரம் இருக்காது, அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. முதல் நாள் பூத்த அன்னைக்கே சாயந்தரத்துக்குள்ளே வாடி போயிடும். செடிகளும் ரொம்பவே வறட்சியா ஃபீல் ஆகி அந்த செடிகள் எல்லாமே இலைகள் எல்லாமே ஒரு பழுத்து போன மாதிரி இருக்கும். அதனால மேக்சிமம் செடிகளை வந்து ஒரு பாதி ஷேடுல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் நிழல் உங்க வீட்டில் இருக்குன்னா அந்த நிழல்ல கொண்டு போய் வச்சிருங்க. கால வெயிலுக்கு மட்டும் அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி, குறைவான செடிகள் இருந்தால் எடுத்து வைக்கிற மாதிரி பாத்துங்க. மேக்சிமம் இந்த சம்மருக்கு இந்த செடிகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த கோடை காலத்துல இந்த செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் அடிக்கக்கூடிய வெயிலில் மட்டுமே செடிகளை வைங்க. ஃபுல் டே இருக்கக்கூடிய இடங்களை வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சிருங்க. அடுத்த டிப் என்னன்னா, மேலே செடிகளுக்கு தண்ணி நல்லா விடுங்க. வேர்களுக்கு விடுறீங்களோ இல்லை இலைகளில் நல்ல செடிகளில் தண்ணி படுற மாதிரி நல்லா தெளிச்சு விடுங்க. அது வந்து அதுங்களுக்கு ஒரு மழை பெய்கிற மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும். அதேமாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போறீங்கன்னா காலை நேரங்களில், அதாவது ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஊற்றிடுங்க. ஏன்னா சாயந்தர வேலைகளில் தண்ணி ஊற்றும் போது எப்படியா இருந்தாலும் நம்ம டேங்க் தண்ணி தான் வந்து பயன்படுத்துவோம். டேங்க் தண்ணி கண்டிப்பாக சூடாக இருக்கும். இந்த வெயிலுக்கு சூடான தண்ணீரை வந்து மாலை நேரங்களில் செடிகளுக்கு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே அது வெயிலில் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த தண்ணீரை நம்ம மேற்கொண்டு ஊற்றணும் அப்படின்னா செடிக்கே ரொம்பவே பாதிப்பாகும். அதனால் அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க. காலை நேரங்களில் மேக்ஸிமம் தண்ணி விடுங்க, தண்ணி தாராளமாக விடுங்க, நிறைய தெளிச்ச மாதிரி விடுங்க. அதுக்காக வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நிழல்லே தூக்கி வச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு செடி வளரணும் அப்படின்னா வெயில் வந்து அவசியம். மினிமம் 4 to 5 மணி நேரம் வரக்கூடிய வெயிலில் வைங்க. அதே மாதிரி செடிகளை இந்த சமயங்களில் எக்காரந்த கொண்டு கட் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கட் பண்ணது வழியாக வெயில் பட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா ஸ்டெம்முமே வந்து காஞ்சிட்டு வந்துடும். அதனால் அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. அதாவது ப்ரூனிங்கை வந்து இந்த டைமில் பண்ணவே பண்ணாதீங்க. பூக்கள் கட் பண்ணுறதோட மட்டும் வச்சுக்கோங்க. செடிகள் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ்கள் நான் கொடுத்துருக்கேன். அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக இந்த சமயங்களில் செடிகளுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, செடிகளுடைய வேருக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் முக்கியமாக த்ரிப்ஸ் பூச்சி அதிகமாக தாக்கும் இந்த வெயிலில். அதாவது மொட்டு வர்ற மாதிரி இருக்கும், லைட்டாக இலை சுருட்டி போன மாதிரி இருக்கும், மொட்டு வந்து லைட்டாக அப்படியே சுற்றி கருப்பாகிற மாதிரியாக இருக்கும், பெருசாக பூக்கவே பூக்காது. இதற்கு மிக முக்கிய காரணம் த்ரிப்ஸ். அதிகப்படியான வெயிலில் தான் அந்த த்ரிப்ஸ் பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலை நேரங்களில் ஒரு 8லேருந்து 9 மணி போல் நல்ல வெயில் அடிக்கும் இந்த சமயங்களில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு இலையை சுற்றி அந்த த்ரிப்ஸ் பூச்சி இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. கருப்பு கலர்ல ஒரு சின்ன சின்ன பேன் மாதிரியே இருக்கும். ஐஸ் கட்டி இருக்குல்ல, நான் நிறைய முறை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். ஐஸ் கட்டி ஒரு 10 ஐஸ் கட்டி எடுத்து தண்ணியில போட்டுங்க, ஒரு மக் தண்ணியில போட்டுங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பாட்டில கொண்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா கையால கூட அப்படி தெளிச்சு விடலாம். தெளிச்சு விட்டு பாருங்க, ஒரு 3 நாள் கண்டினியூ பண்ணுங்க. அந்த த்ரிப்ஸ் பூச்சி தாக்குதலே இருக்காது. சூப்பரா அந்த மொட்டு வந்து தெளிவடைய ஆரம்பிச்சு பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும், அந்த இலை சுருட்டலும் சரியாயிடும். இது ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ், ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சமயங்களில் வாழைப்பழ தோல் நிறைய பயன்படுத்துங்க. வாழைப்பழ தோலை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதுக்கு நிறைய மக்னீஷியம் சத்துக்கள் கிடைக்கும். அதனால தான் அந்த செடி வந்து நல்ல செழுமையாக செழித்து வளர ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த சமயத்தில் நைட்ரஜன் சத்தும் ரொம்ப முக்கியம். வாழைப்பழ தோலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. வாழைப்பழ தோல் காய்கறி கழிவு இருக்குல்ல, அதை ஊற வச்சு அந்த தண்ணீரை மட்டும் ஊற்றினாலே போதும். அதாவது இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய காய் தோலெல்லாம் இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ணாமல் அரிசி கழுவின தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை ஒரு நாள் இரவு முழுமையாக அப்படியே மூடி வச்சுருங்க. மறுநாள் வடிகட்டிட்டு
கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கிடைக்குதுன்னா 2 லிட்டர் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வீட்டில் எத்தனை செடி இருக்கோ சும்மா ஒரு மகு மட்டும் சேர்த்துங்க. ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் கிடைக்கும். வெறும் தண்ணீரை ஊத்துறதோட இந்த ஒரு மகு தண்ணீரையும் சேர்த்து ஊத்தி பாருங்க, சூப்பரான சத்து கிடைக்கும் அந்த செடிகளுக்கு. செடியுடைய இலைகள் நல்ல பசுமையாவே இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்மர்ல செடிகளை தாக்கக்கூடிய பூச்சி என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா செடிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல செடிகளை வைக்கணும்னு சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு இந்த கோடை காலங்கள்ல முக்கியமா வந்து ரோஜா செடிகள், மல்லி செடிகள்லாம் பாத்தீங்கன்னா அதிக வெயில்ல வைங்க. மல்லி செடி உங்க வீட்டுல இருக்கு, குண்டு மல்லி, ஏகப்பட்ட மல்லி, எந்த வகையான மல்லியா இருக்கட்டும், நீங்க வந்து அதிகப்படியான வெயில்ல வைங்க, தண்ணீர் வந்து குறைவாகவே ஊத்தலாம். ஏன்னா மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமா தேவை, தண்ணீர் வந்து குறைவா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சமயங்கள்ல மல்லிச்செடி நிறைய மொட்டுக்கள் பூக்கும். கண்டிப்பா அந்த டிப்ஸ் அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரோஜாவுக்கு மேக்ஸிமம் ஷேடு தேவை, முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடிகளை வந்து இந்த சம்மர்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி கார்டனிங். மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.